மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற விவாதங்கள் மற்றும் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விமான நிறுவனங்கள் விதிமுறைகளை மீறினால் விதிக்கப்படும் அபராத தொகையை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாயாக உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். விமான உற்பத்தி, உடைமை, பயன்பாடு, நிர்வகித்தல், விற்பனை, இறக்குமதி, ஏற்றுமதி ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதாக இந்த சட்டம் இருக்கும். இன்று காலை மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது எழுத்து மூலம் பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, 2017-18 நிதியாண்டில் நாடு முழுவதும் 6,900 ஆன்லைன் வங்கி மோசடி தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இணையதள வங்கி மோசடிகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த கிஷன் ரெட்டி, அரசியல் சட்டத்தின் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின் ஜம்மு காஷ்மீரில் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தோட்டக்கலை, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஜம்மு காஷ்மீர் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆந்திராவில் சாகுபடி செய்யப்படும் KP வெங்காய ஏற்றுமதிக்கு 1-2 நாட்களில் அனுமதி அளிக்கப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் தெரிவித்தார். YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜய் சாய் ரெட்டி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி பங்கீட்டில் மாநிலங்களுக்கு நிலுவைத் தொகை எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் 3,520 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், பெரிய அளவில் உள்ள உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 30% பேர் இந்த திட்டத்தால் பயனாளிகளாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், பெரிய அளவில் உள்ள உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 30% பேர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். விடுதலை போராட்ட வீரர் சாவர்கர் அந்தமான் செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டபோது பிரிட்டிஷாரிடம் கருணை மனு அளித்ததற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் படேல் மாநிலங்களவையில் தெரிவித்தாா்.